முரளியின் பாடல். அந்த வரிசையில் இந்தைய முரளியின் பாடல். மிக மிக இனிமையாக ஆக வேண்டும். அனைவரையும் சுகத்தில் அன்பின் பார்வையுடன் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் ஹோமத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார், யோகத்தின் சக்தி எது? யோகத்தின் சக்தி எது? பக்க யோகியின் அடையாளம் எது சொல்லுங்கள். அப்பா பதில் கூறுகின்றார், அனைத்து கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாக குளிர்ந்ததாக ஆகிவிடும். இதுதான் யோகத்தின் சித்தியாகும். யாருடைய கர்மேந்திரியங்கள் ஒரு சிறிதும் சஞ்சலம் அடையாமல் உள்ளனவோ, யாருடைய கர்மேந்திரியங்கள் ஒரு சிறிதும் சஞ்சலம் அடையாமல் உள்ளனவோ அவர்தான் பக்கா யோகியாவார். அவர்தான் பக்கா யோகி ஆவார். அணு அளவும் எந்த ஒரு தேகதாரி மீதும் கண்கள் மூழ்கிவிடாது இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் இளைஞர் அல்ல, உங்களுக்கு இப்போது வானப்பிரஸ்த நிலை ஆகும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞானம் தானம் செய்ய வேண்டும். யோகி ஞானி ஆக வேண்டும். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைவரிடமும் அன்பு நிறைந்த பார்வை வைக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆக வேண்டும். கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார், அமிர்தே வேளையில் உதவி மற்றும் ஸ்ரீமத்தின் பாலனை மூலம்
நினைவை சக்திசாலியாக மாற்றக்கூடிய நினைவு சொரூபம் ஆகுக. உதவி மற்றும் சீமத்தின் பாலனை மூலம் நினைவை சக்திசாலியாக மாற்றக்கூடிய நினைவு சொரூபம் ஆகுக. அப்பா ஸ்லோகன் தெரிகின்ற. நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் மாயாஜித் ஆகக்கூடியவர்கள்தான் சதா வெற்றியாளர். நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் மாயாஜித் ஆகக்கூடியவர்தான் சதா வெற்றியாளர் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.